வணக்கம் அக்கா. எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு மூணு கேள்விகள் நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்த கேள்விகளுக்கான பதிலோடு சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. அதாவது முதல் கேள்வி வந்து, தொடர்ந்து நீங்கள் சாமியாரா, பூசாரியா, இல்லை சித்தரா அப்படின்ற கேள்வி தான் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. நான் எதுவுமே இல்லை, அம்பாளினுடைய அடிமை, அம்பாளுக்காக தொண்டு செய்யக்கூடிய ஒரு சின்ன துரும்பு, அவ்வளவுதான். இதுக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுட்டாலும் சம்மதம். இரண்டாவதாக, கோவில் எங்கம்மா இருக்குது? இது வராகியம்மன் கோவிலா இல்லை நாகம்மா கோவிலா? இது நாகம்மா கோவில் தான். அம்பாளுக்கு வந்து சேனாதிபதியாக, படைத்தளபதியாக, அவங்களுடைய எதிர்த்தரப்பிலேயே சுயம்பாகவே வாராகி வந்து எழுந்தருளி இருக்காங்க. அவங்களோடு சேர்ந்து இன்றைக்கு மக்களுக்கு நிறைய அருளாசிகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது பிரதிஷ்டை பண்ண ஒரு இரு தினங்கள்லேயே வந்து அவங்களுடைய அதிசயங்களை காமிச்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட தாண்டினியாகவும் ஆனந்த வராகியாகவும் மக்களுக்கு அருளாசி புரிஞ்சிட்ருக்காங்க. அதோடு சேர்ந்து நம்மளுடைய ஆலயத்தில் நிறைய தெய்வங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். கருப்பனாக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், கன்னிமாராக இருக்கட்டும், பாபாவாக இருக்கட்டும், இப்படி நிறைய தெய்வங்கள், இதர தெய்வங்கள் நிறைய வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். மூன்றாவது, கோவில் எங்கம்மா இருக்குது? கோவில் தேனி மாவட்டம் வெங்கடாஜலபுரத்தில் அமைஞ்சிருக்கு, சுயம்பு நாகம்மாள் கோவில். அடுத்து முக்கியமாக ஒரு விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கணும், என்னென்னா, ஃபோனில் வந்து அம்மா அருள்வாக்கு சொல்லுவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வந்து தொடர்ந்து நிறைய பேர், எங்களால் வர முடியாது, நாங்கள் பெங்களூரில் இருக்கோம், பொள்ளாச்சியில் இருக்கோம், எங்கெல்லாமோ இருக்கோன்னு சொல்லி கோவில் நம்பருக்கு தொடர்ந்து போட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு 3-4 மாதங்களாக நிறைய கால் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்காக வாரத்திற்கு ஒரு நாள் உங்களோடு நான் வாக்குக்காக அமரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முன்பதிவு பண்ணி வச்சுட்டு அவங்க என்றைக்கு வந்து எனக்கான நாள் நேரம் சொல்கிறாங்களோ அந்த நேர நாள்படி நானே வந்து அழைச்சி உங்களுக்கான வாக்கு என்னவோ அந்த வாக்கை வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அம்மாவினுடைய வாக்கினால் பயன்பெறக்கூடிய நபர்கள், அம்மாவினுடைய வாக்கு வேணும் அப்படின்னு சொல்கிற நபர்கள், கோவிலினுடைய நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு வாக்கு கேட்க விருப்பம் இருந்தால் நீங்கள் பதிவு பண்ணி வைங்க. அம்மாவுக்கான கோவில் வேலை நடைபெற்றுட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாகம்மா கோவிலில் வந்து இந்த வருஷம் திருவிழா டயத்தில் எனக்கு உத்தரவு கிடச்சிருக்கு கோவில் கட்டுவதற்காக. அதோட முயற்சி எடுப்பதற்கு முன்பே வாராகியினுடைய ஆலய வேலைப்பாடு நடைபெறுவதும் இந்த வருஷத்தில் மிக சிறப்பாக ரொம்ப அத்தியாவசியமாகவும் இருக்குது. அம்மாவுக்கு கோவில் எழுப்பியே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம், ஏன்னா மக்களினுடைய கூட்டம், இந்த ஒரு சிரமமான ஒரு சூழலில் அவங்க வந்து அம்மாவை வணங்கி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சங்கடமான ஒரு நிலை. அதனால் கோவிலினுடைய வேலைப்பாடு இருக்குது. உங்களால் முடிந்த உதவிகளை ஸ்ரீ நாகலட்சுமி வாராகி அம்மனினுடைய திருப்பணிக்கு நீங்கள் உதவி பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணலாம். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் வந்து தெரியப்படுத்தியிருப்போம். உங்களால் முடிந்த உதவிகளை கோவில் திருப்பணிக்கு பயன்படுத்துவதற்காக எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை பக்கமாக இருக்கோம்மா அப்படின்னு சொன்னால் எனக்கு பொருளாக கொடுத்தாலும் மிக மிக சந்தோஷம். அது சிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, மணலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாங்கள் பக்கம்தாம்மா, நாங்கள் பொருளாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு மிக மிக சந்தோஷம். அதே போல் நம்ம நிறைய பண்ணணுமோ அப்படின்னா அப்படி கிடையாது. எனக்கு ஒரு ரெண்டு செங்கல், ஒரு செங்கல் இல்லை ஒரு மூட சிமெண்ட், இப்படி நம்மளுக்கு தகுதிக்கு என்னவோ அந்த கோவில் திருப்பணிக்கு நம்மளுடைய பங்கு எந்த வகையில் பயன்படுது அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். தகுதிப்படியோ தராதரப்படியோ அதிகமாக அப்படிங்கிறப்படிலாம் கிடையவே கிடையாது. சிறு துளி பெருவெள்ளம், ஒரு கல்லாக சேர்த்தாலும் அம்மாவினுடைய திருப்பணி சிறப்பாக நடக்கும். அந்த வகையில் இதை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு இந்த நேரத்தில் தோணிச்சு, அதனால் பகிர்ந்துருக்கேன். வாக்கு கேட்கணும், ஃபோனில் வாக்கு கேட்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க கோவிலுடைய நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய பதிவை முன்பதிவு பண்ணுங்க. வாரத்திற்கு ஒரு நாள் ஒரு 11 பேருக்கு மட்டும்தான் வாக்கு சொல்ல முடியும். அதனால் உடனடியாக முன்பதிவு செஞ்சு வைங்க. ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் வணக்கம்.